Do you smoke? No. Do you drink? No. Do you have a girlfriend? No. Then how you enjoy your life? Morning, magaling ka ba na kikinig mo kay Kam Tinago? Who's the fourth diamond in the world? Kwenta mo na. ஐயோ தாண்ட பாத்து அதுல அந்த பைப்புல படுத்துக்கிட்டே இல்ல எகிரி குச்சி ஒரு ஸ்டெப் போடுவார்ல அந்த ஸ்டெப் அதை பார்த்து எப்படி இன்ஸ்பயர் ஆனது தெரியல பட் அந்த ஸ்டெப் நான் பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இன்ன தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான். இதான் ஓல்ட் ஸ்கூலா? ஓல்ட் ஸ்கூல்னா அப்படி ஏறி கை அடிக்கிறது. ஒரு நாள் ட்ரீம்ல உங்களை வந்து மீட் பண்ணி ரெண்டு பேரும் லைவ்ல போட்டோம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அழகு தான். ரொம்ப பியூட்டிஃபுல் கேரக்டர்னே வச்சுக்கலாம். ஸோ எத்தனை பேர் வந்து வண்டர் உமன் பிடிக்கும்? மறக்காம கீழே வண்டர் உமன்னு ஒரு ஹார்ட் சிம்பிள் போ. வர எல்லா சீன்ஸும் அக்கா சூப்பரா இருக்காங்களே. பயமா அழகாதனடா இருக்கு. Everything, everywhere, all at once. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எவலன் ஃபஸ்ட் டைம் வேர்ஸ் ஜம்பிங் பண்ணுறப்போ அவளுக்கான மற்ற வேரியன்ஸ்க்கெலாம் என்னென்ன பவர்ஸ் இருக்குன்னு காட்டியிருப்பாங்க. ரெண்டு கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சு பிரேக் ஆம் கையை உடைப்பாங்க. அடுத்து ஃப்ரீ செல்ஃப், அதுக்கு என்ன அர்த்தம்னு சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை. டேக் நாப், அதாவது குட்டி தூக்கம் போடுறது. ப்ரொஃபஸ் லைஃப் டூ டி ஏதோ ஒன்று இருக்குது, அதாவது அந்த டீல இருக்க பேருக்கு வந்து அன்பு காட்டுன்னு அர்த்தமாக. டீத்ரீக்கு அன்பை வெளிப்படுத்துங்கள். ரிப் அவுட் ஆல் ஹேர், மொட்டை அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜம்ப் அவுட் விண்டோ, ஜன்னலேருந்து எகிரி குதிப்பாங்க போல். பிரேக் நோஸ், மூக்க உடைகிறது. லிக் எல்போஸ், இந்த கையில் இருக்க எல்போ வந்து நாக்கால் அதை தொடுறது. ரியல் லைஃப்லேயே ரொம்ப கஷ்டம், யாராவது ரேராக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்னீஸ் 200 times, 200 times தும்புவாங்களாம். ரிப்பேர் ஃபாதர் ரிலேஷன்ஷிப் ரிப்பேர் பண்ணுவாங்களாம். ஏர் ஃப்ளர்ஸ், காற்று எரிப்புகள். காற்று எப்படி எரிப்பார்? ரைட் அ நாவல், கதை எழுதுறது. பைட் டங்க் ஆஃப், நாக்க கடிச்சு பாயும் போல, அதுதான் நினைக்கிறேன். போக் ஐ அவுட், கண்ணை வெளியே குத்து. இன்னைக்கு அதுக்கேத்த மாதிரி நம்ம மார்னிங் ஸ்ட்ரீம் வரது எவனுக்கும் பிடிக்கல. ஏறி போனுங்க. பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்காந்து சரி நின்னுட்டு சரி சிரிவா சரினு சரி மேல போவானா? இப்படி போவோம் நினைக்கிறேன். சாப்டர் முடிச்சிடலான்னு பார்த்தா 1 eternity later. குளத்துலேருந்து நீங்களே பண்ண, குளத்துலேருந்து எப்பயோ நான் சேஞ்ச் வரையிட்டேனே, எப்பயோ இடத்த மாத்திட்டேன். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. போடா போ. சீக்ரெட் டு கெட் 6 million ஃபாலோவர்ஸ். அண்ணா உங்க ஃபோன் தாங்கடா. அவ்வளோதான், இதான் நான்.
இதை பார்த்ததுக்கப்புறம் நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறீங்க? இருக்க 10 மெயில் ஐடி, பக்கத்தில் இருக்கவங்க 4 மெயில் ஐடி, அவனுக்கு பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட இருக்க ஃபோனு, மேல் ரூமில் இருக்கவங்க ஒரு ஃபோனு, கீழ் ரூமில் இருக்கவங்க ஃபோன், பக்கத்து ரூமில் இருக்கவங்க ஃபோனு, அவனுக்கு பக்கத்தில் ரூமில் இருக்கவங்க ஃபோன், அவங்க கிட்ட இருக்க 10 மெயில் யார் ஃபோன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கேன். மொக்க கமெண்ட்ரி ஃபெஸ்டிவல் பண்ணணும்னு நினைக்கிற அனைத்து குழந்தைகளும் உங்ககிட்ட இருக்க எத்தனை மெயில் ஐடி இருக்கோ எல்லா மெயில் மொக்க கமெண்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டினீங்கன்னா அவர் ஃபெஸ்டிவல் பண்ணுவார். என்ன ஒன்ஸ் தட்டி பாருங்கள், தெரிஞ்சவங்க ஃபோனில் பண்ணுங்கள், தெரியாதவங்க ஃபோனில் பண்ணுங்கள், யார்கிட்ட ஃபோன் இருக்கோ ஃபோன் ஒன்று இருந்தால் போதும், அதில் இமெயில் இருந்தால் போதும். மொக்க கமெண்ட்ரி சப்ஸ்கிரைப் பண்ணும், மொக்க கமெண்ட்ரி ஃபெஸ்டிவல் பண்ணணும்னு நினைக்கிற அத்தனை பேரும் பண்ணல பகிர்ந்து விடுவேன். சரிங்க, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். ஹாஸ்டல் ஃபுட் சப்பாத்தி சைடு வந்தோம்னா இதுல ஒரு நல்ல ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. சொல்லிட்டு ரெண்டு பேர் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு பல்காகவே இருப்பாங்க. இந்த சைடு ஒருத்தன், இந்த சைடு ஒருத்தன், ரைட்ல ஒருத்தன், லெஃப்ட்ல ஒருத்தன் நின்றுருக்காங்க. சென்டர்ல அந்த சப்பாத்தியை பிடிச்சிட்டு ஒருத்தன் இந்த சைடு இழுக்கிறான், ஒருத்தன் அந்த சைடு இருக்கு இழுக்கிறான். ஐ மீன் சப்பாத்தியை பிடிச்சி இழுக்கிறான். என்ன ஆகணும், நார்மலா பிச்சுக்கிட்டு வரணுமா? இங்க சப்பாத்தி ஸ்ட்ராங்கா இல்லை அவனுங்க வீக்கான்னு தெரியல. சப்பாத்தியும் பிக்கல, அவனுங்களும் டயர்டாயிட்டானுங்க. மேல பேசாத, நல்லா பார்த்துக்கிடுங்க. கையில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆங்ஸ் வந்து தனியாக பிரிஞ்சிடுச்சு. என்னடா நடக்குதுங்க? ஓகே, மேலே போனோம், கயிறை கட்டி இழுத்தாங்க, ஆங்ஸ் தனியாக அந்த சைடு விழுந்துடுச்சு. மேலேருந்து வரும்போது ஆங்ஸ் தனியாக தான் போச்சு, பட் கீழே வந்து பார்த்தா கையில் ஆங்ஸ் இருக்குது. தெரியலையே வேலை செய்கிறா. இதான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில இடத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். பிப்ரவரி 14 அண்ணன் தெரியாதனமா தீத்திரியாயானேன்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று தான் பாடினேன். தீத்திரியாயானே வச்சான் பொண்ணியாரா, எந்த டிபார்ட்மெண்ட்டு, என்ன பண்ணுது, எங்கே இருக்குது, நம்பர் வாங்கிட்டியா, பேசிட்டியா, நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொபோஸ் பண்ண போறியா அப்படின்னு அடிச்சு முன்னேற வேலையை பாடுற. ஈவினிங் வந்து என்னைய விட்டு உயிர் போனால் பிளேலிஸ்ட்டில் பாட்டு இருந்துச்சா? அடி அண்ணன் வீடியோ போகிறதுக்கு தானே அதை யூஸ் பண்ணேன். அது தெரியாதனமாக பாடிட்டே இருந்தது. அண்ணன் உட்காந்துட்டு கார்டு எழுதிட்டு அந்த டைமில் அது பாட்டுக்கு பாடிட்டு இருந்ததா? ஏ மச்சான், என்ன மச்சான், புட்டுக்குச்சா? அடி தெரியாதனமாக தானே பாட்டு தானா பாடிச்சு, ஏன்டா இப்படி போட்டு படுத்துறீங்க? February 14 அன்றைக்கி பாட்டு கூட கேட்க முடியலை. இங்கே கலர் சொக்கா போட்டதுனால கருப்பு சட்டை போட்டவங்க தான் அதிகமாக இருக்கான். என்ன பண்ணுறது, பகிர்ந்து விடுவேன். சரிங்க சார், எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். கோபப்படாதீங்க, செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க சரிங்க வரட்டாமே.